வணக்கம், நான் கலை. வெல்கம் டு ஹர்ஷாவும் அம்மாவும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டேஸ்டியான ஸ்பெஷலான ரெசிபி சிக்கன் குழம்பு. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டியில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 2 துண்டு பட்டை 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 20-25 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் வெட்டி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் இந்த சிக்கன் குழம்புக்கு 1/2 கிலோ சிக்கனை மீடியம் சைஸில் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்த 2 தக்காளியை இது கூடவே சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த சிக்கன் குழம்பு செய்கிறது ரொம்பவே ஈஸி. சமைக்கவே தெரியாதவங்க கூட ரொம்ப சிம்பிளாக செய்ய முடியும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கிளீன் பண்ணி எடுத்த சிக்கன் பீசஸை இதில் சேர்த்து கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே சிக்கன் அப்படியே வதங்கட்டும். சிக்கன் வதங்கும் போது தண்ணி விடும். நம்ம இந்த குழம்புக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா மசாலாஸ் எதுவும் ஆட் பண்ணாமலேயே டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்க, நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கலை, ஆனால் சிக்கனில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் 1/2 கைப்பிடி புதினா, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், குழம்பு கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து சட்டியை மூடி ஒரு 20 நிமிஷத்துக்கு சிக்கனை வேக விடுங்க. இப்போ பாருங்க, ஒரு 20 நிமிஷத்தில் சிக்கன் நல்லா வெந்து ஓரங்களில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் 1 ஸ்பூன் கசகசாவை 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். இதில் 1/2 மூடி துருவி எடுத்த தேங்காய், 2 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இருபது நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும், கரெக்டான பக்குவத்துலேயும் இருக்கும். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் அரைச்சி எடுத்த தேங்காயை இதில் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. சப்பாத்தி, தோசை, சாதம், இட்லி இப்படி எல்லாத்து கூடவும் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். தேங்காய் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு பிறகு இதிலேயே 1 ஸ்பூன் மிளகுத்தூள், பொடியான இருக்கிற கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியான ஈஸியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.